முழு மனதோடு எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல். முழு மனசோட சொல்லுங்க, இயேசுவே நீ நல்ல. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா. ரொம்ப ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவராய் சொல்லுவோம், எனக்கு நல்லவராய். நன்றி. ரொம்ப நல்லவராய் இருப்பவரே இப்ப சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் எப்படி நான் உமக்கு சொல்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்து போயாமல் முத்தம் செய்வே. பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாது ஓயாமல் முத்தம் செய். சத்தமா இயேசுவே, இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனசார எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சிலர் உங்க மனசுல சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு நன்றி சொல்றதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே, நான் என்ன நன்றி சொல்றேன், நான் எப்படி நன்றி சொல்றேன், நான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வருஷம் ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்லையே, ஆனா எதுவுமே நடக்கலையே. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, சங்கீதக்காரனா ஐயா தாவீது சொல்லும் போது சொல்றாரு, இவ்வளவு உபத்திரவத்தையும் இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சாலும் இன்னைக்கும் திரும்பவும் நான் நிக்கிறேன் இல்ல, நான் நிக்கிறேன் இல்ல. இத்தனை பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்த என்னை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற போராட்டம், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்தா இதுக்கு முன்னாடி மண்ணுக்கு மண்ணா போயிருப்பாங்க, இந்த உலகம் வேண்டான்னு அவ்வளவுதான் முடிச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு டைமும் நீங்க வேண்டான்னு வரும்போது நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு கர்த்தர் பேசினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு வந்து நம்ம நன்றி சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமையை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து பார்த்து இது உனக்கு நடந்துருச்சுல்ல, இது உனக்கு நடந்துருச்சுல்ல. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுக்கு நடந்த தீமை அஞ்சு தான், ஆனால் உங்களுக்கு நடந்த நன்மை 5,000, 10,000, 100,000 தானே. நீங்கள் யாராவது அப்படி நினச்சிருக்கீங்களா? ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, உங்கள் சிந்தனைக்கு முன்னாடி முழுக்க முழுக்க என்ன தான் இருக்குது தெரியுமா? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு எதுக்கு இப்படி நடந்துருச்சு, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் ஆண்டவரை தானே தேடுறேன், நான் ஆண்டவர் தானே கிடக்கிறேன். நம்முடைய கண்ணு வந்து அஞ்சு தீமை. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரத்தை இந்த உலகத்தில் கடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றத ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை போய் கேட்டால் தான் தெரியும். அது சொல்லமா இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த
நன்றி துதி ஆராதனையில் ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன நினைங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை மட்டும் அதை நினைச்சிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு அசுத்தத்தை பார்க்காது பிரதர், உங்கள் கண்ணு அசுத்தத்தை பார்க்காது சிஸ்டர். நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் நீங்கள் ஆண்டவரை மறந்தவங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை மறந்தவங்க இருக்கிறீங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் போகிற வாகனம் எல்லாமே யார் கொடுத்தா தெரியுமா? எல்லாமே எல்லாமே கர்த்தர். ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்ட தெரு, ஒரு நாள் தலை குனிஞ்ச தெரு, ஆனா அதே தெருவில் இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார்ல, சாட்சியா நிறுத்தி இருக்கார்ல. கர்த்தர் தானே செய்யற. நான் வந்து ஒரு விசை, ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட மன அழுத்தத்தில் ஒரு வாலிப தம்பி இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உடனே அந்த தம்பியை போய் சந்தித்து அவன் ஊழியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத நான் பார்த்துட்டேன். சரி வாப்பா நீ ஊழியம் செய். அப்புறம் அவனை அங்கீகரித்து அவனை ஜெபம் பண்ணி அவனை அழகாக ரெடி பண்ணி அவனுக்கு நிறைய காரியத்தை செஞ்சு கடைசியில் அவனுக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி வச்சிட்டோம். சர்ச்சில் அந்த டைம் வந்து ஒரு பிரான்ச் சர்ச்சு கட்டிகிட்டு இருந்தோம், அதனால் நிறைய வேலை. நானும் நிறைய வேலை செஞ்சேன், அவங்களுக்கும் நிறைய வேலை. அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்தான், வந்து கேட்டு சொன்னான், இதை பாருங்க நான் வந்து ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், நான் வேலை செய்கிறதுக்கு வரல. ஸோ எனக்கு நீங்கள் ஊழியம் கொடுத்தா நான் செய்கிறேன், ஆனால் வேலை கொடுத்தா என்னால் செய்ய முடியாது அப்படின்னா. அப்போ நான் அவனை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்கிட்ட வேலை தான் இருக்குது, நீ வேலை செய், ஊழியத்தை கத்தர் கொடுக்கும்போது உனக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவனுடைய சகோதரன் ஒருத்தர் பயங்கரமான ஒரு குடிகார, அவங்க அப்பா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டார். பயங்கரமாக பேசுகிறாங்க, ரொம்ப பேசிட்டாங்க. அவங்க அண்ணன் சொல்கிறாரு, இந்த பாரு இந்த மாதிரி ஃபாரினில் ஒரு பாஸ்டருடைய பேரை சொல்லி அந்த பாஸ்டர் இப்படி தெரிஞ்சாரு, அதனால தான் அவனுடைய பையன் போன வாரம் இறந்துட்டான், உன் பையன் இருக்க அவனுக்கு ஜாக்கிரதை அப்படின்றான். வெளியில் இவங்க சத்தம் போடுறதை கேட்டுட்டு ஒரு பிரதர் இருக்காரு, அவர் கட்டையை கையில் தூக்குறாரு, இவன் இவ்வளோ பேசுறானோ இவன் விடக்கூடாது அப்படின்னு. நான் ஒன்றுமே பேசலை, அமைதி ஆயிட்டேன். ரொம்ப திட்டினாங்க. அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்டேன், என் கூட இத்தனை வருஷம் நீ இருந்திருக்கிறியே, எங்கிட்ட ஒரு நல்லதை கூட நீ பார்க்கலையான்னு கேட்டேன். என்னை பார்த்து அவன் சொன்னான், நீங்கள் ஒரு தவறான முன்மாதிரி, ஒரு தவறான பாஸ்டர் அப்படின்றதுக்கு உங்களை தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டான். அப்படியே கலங்கிட்டேன், உடஞ்சிட்டேன். எப்பவுமே ஊழியத்தை நான் ரொம்ப மேன்மையாக, என்ன கர்த்தருடைய ஊழியம் அல்லவா, அதனால அசாதியா அசதியாலாம் செய்ய மாட்டேன், அப்படியெல்லாம் செய்யவும் இல்லை இது வரைக்கும். ஆனால் அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரேன்னு, இல்லை அவனை நீ மனசார மன்னிச்சு அவனை சந்தோஷப்படுத்தி நீ அனுப்பணும்னு சொன்னார். சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. அந்த அந்த மகனை கூப்பிட்டு என்னென்ன அவனுக்கு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி சந்தோஷத்தோட இன்னைக்கு வரைக்கும் அவன் கூட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், எத்தனையோ பேர் என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளையே வருத்தப்படுத்தியிருக்காங்க, ஆனால் யார் மேலேயும் எனக்கு எந்த கசப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, அவருடைய முதுகிலேயே குத்தி அவருடைய கன்னத்திலேயே அடித்து காரி துப்புறவங்கள சிநேகிதனேன்னு தானே கூப்பிட்றாரு. என்னை ஏன் இப்படி பண்ணேன்னு தானே கேட்டாரு. இவனை அழிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க தெரியாம செய்யறாங்கன்னு தானே, அவருக்கு வல்லமே இல்லையா, அவருக்கு பராக்கிரமம் இல்லையா, நான் நம்புறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைன்னு நீங்க சொல்லி பைபிளை சுமந்து திருவிருந்த அட்டன் பண்றதுக்கு எப்படி நீங்க பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி உங்களை ஏத்துக்குவார், நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியும்?